நடைகிறது என்று ஓநாய் கதறியது. ஓநாய் கூட்டம் திமுக அதிமுக ஆடு அது நடைகிறது என்று ஓநாய் கதறுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி முழு மனதோட திமுக ஆட்சி விரும்புதா? அதிமுக பாரதிய ஜனதா கட்சி காலி பண்ணது சேர்ந்தோட சேர்ந்ததுனால சரி உங்களோட சேர்ந்தா அதிமுகவா? அதிமுக பாரதிய ஜனதா கட்சி காலி பண்ணது சேர்ந்தோட சேர்ந்ததுனால சரி உங்களோட சேர்ந்தா நீங்க வளர்த்துறீங்களா? வளர்க்க சேருங்க. பாரதி எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கொண்டு என்ன அதிமுகவில் சேருகிறேன் சொல்ல சொல்லு உதயநிதிய, இல்லாட்டி அதிமுக ஆதரிக்கிறேன்னு சொல்லு, இல்லை நாங்க ரெண்டா பிரிச்சுக்கிட்டு நிக்கிறோம் சொல்லு, இல்ல டூ தேர்ட் ஒன் தேர்ட் நிக்கிறோம் சொல்லு. ஏன்னா திமுக அதிமுக சேர்த்துமே நீங்க வளருங்கள, நாங்க தான் அழிச்சிட்டோம். அதிமுக மேல வந்து உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குல்ல? என்னது ஓநாய் அழுவுமே இருக்கா? எதுக்கு யாருக்காக கதறும்? ஆடு நடைகிறது என்று ஓநாய் கதறியது. ஓநாய் கூட்டம் திமுக அதிமுக ஆடு அது நடைகிறது என்று ஓநாய் கதறுகிறது. அவ்வளவுதான், இல்லைன்னா கூட்டணி சேரு, நீ சேர்த்திக்கோ. இங்க யாரு வேண்டாங்கிறா? நாங்க தான் சேர்த்துனாதான் உங்களை அழிச்சிருந்த, நாங்க தான் வேணான்ட்டோம், அவங்களும் வேணாங்கிறாங்க. இப்பயே போயிட்டு இருந்து போகிற வேலை சேருமா சேராதாங்கிறது இப்ப ஏதோ மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா போறாங்களா? ஒன்னு அழிக்கிறதுக்கு எல்லாம் ஒன்னா சேரலாமா அப்படின்னு எல்லாருமே தான் முடியும். உங்கள்கிட்ட கூட்டணியில் இருக்கிறவங்க கூட தான் முடிவு இருக்கிறான். என்ன வழி இல்லையேங்கிற பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி ஒண்ணு கிடையாது. யாருமே திமுக ஆட்சி வர வேண்டாம் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே நினைக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, நாம நாலு சீட்டா எட்டு சீட்டா பத்து சீட்டா எப்படி ஜெயிக்கிறது? கம்யூனிஸ்ட் கட்சி முழு மனதோட திமுக ஆட்சி விரும்புதா? அப்படின்னா அது கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லை. முழு மனதோட திமுக ஆட்சியை கம்யூனிஸ்ட் விரும்புனா கம்யூனிஸ்ட் வந்து லட்சியங்கள் அடிப்படையில் நடக்கிற கட்சியே கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். அவங்கெல்லாம் சீட் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கேயும் கிடையாது. நாடு பூரா புறக்கணிப்பட்டுட்டோம். இங்கிருந்து ஒரு எம்பி ரெண்டு எம்பி போகிறோம். இதை வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறோம். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அதுக்காக அவங்க வேற வழி இல்லை. அதானே தவிர லட்சிய ரீதியாகவோ கோட்பாடு ரீதியாகவோ மக்களுக்கான பணிகளுக்காகவோ அவர்கெல்லாம் கூட்டணி சேர்த்து சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெற்றி எல்லாரும் சேர்ந்தா வெற்றி பெறலாம். அது தொடர்ந்து வெற்றி அந்த வெற்றியை ஈட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அது அதே மாதிரி தொடர்ந்து வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் சேரும்போது பத்து கட்சி ஒன்னா சேர்ந்துட்டு ஒன்னா பண்ணும்போது மற்ற கட்சியெல்லாம் பிரிஞ்சு நிற்கும் போது எதிரணி ரெண்டா மூணா பிரிஞ்சு நிற்கும் போது வர்றாங்க. இப்போ அப்படிதான் வரும், அதான் செய்யறாங்க அவங்க. அதுக்காக தான் இப்போ அதிமுக வந்து பிஜேபியோட சேர்ந்துடக்கூடாது, சேர்ந்தா தாங்க தோத்துக்கிடுவோம். அவங்க ஒரு அணி இவங்க ஒரு அணி நின்னா அவங்க ஜெயிக்கலாம். அதுக்காக ஐடியா கொடுக்குறாரு. செல்வர்கள் நெய் கேட்கறவனுக்கு புத்தி எங்க போச்சு? அதிமுக கேட்டானா சிரிப்பான், அவன் வாயிலே சிரிக்க மாட்டான், வேற பக்கம் இருந்து சிரிப்பான். இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த அதிமுக அழிக்க நினைக்குது, திமுக தான் பாதுகாக்க நினைக்குதுன்னா எங்க எங்க சிரிப்பான்னு பார்த்துட்டு